மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரைத் தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே அன்றாட உணவு பகுதியில் உங்களை சந்தித்து உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, ஆண்டவர் இயேசுவிடம் ஒருவர் வந்து முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அதற்கு இயேசு பதில் சொல்கிறதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அவர் இயேசுவிடத்திலே கேள்வியை வைக்கிறார், அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அனைத்திற்கும் தொடக்கம் எது, அனைத்தும் எதிலிருந்து துவங்குகிறது, அனைத்தும் எதிலிருந்து வருகின்றது என்பதாக இந்த கேள்வி அமைகிறது. இயேசுவிடத்தில் அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்ட அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து இயேசு பதில் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரவேல் மக்கள் எதை முதன்மையாக கருதினார்களோ அதையே இயேசுவும் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இஸ்ரவேலே கேள் என்கின்ற அந்த ஜபம், அந்த பகுதி, மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பகுதியை இயேசு சுட்டி காட்டுகிறார். செமா இஸ்ரவேல் என்று அதை ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். இந்த பகுதியில் மோசே கொடுத்த அந்த கட்டளையில் என்ன இருக்கிறது என்றால், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் வேறு கடவுளை நம்பக்கூடாது, வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் போய்விடக்கூடாது என்பதை உணர்த்தி, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், அவரை தவிர வேறு தெய்வம் உங்களுக்கு இல்லை என்கின்ற அந்த கட்டளையை முதன்மையான கட்டளையாக இயேசு கொடுக்கிறார். அவர் ஒருவரே கடவுள், அவரை நீங்கள் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு அவரை அவரிடம் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளை. இயேசு இந்த பதிலை சொன்னதும் அந்த கேள்வியை கேட்ட மறைநூல் அறிஞர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். போதகரே, நீர் சரியாக பதில் சொல்லி இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இந்த பதிலுக்குள்ளே என்ன காரியங்கள் எல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இயேசு இந்த இஸ்ரவேலே கேள் என்கின்ற
இந்த கட்டளையை அவருக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த கட்டளை யூத மக்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று. காரணம், நாம் வாசிக்கின்றோம் இணைச்சட்ட நூலிலே 6:4-9 வரை உள்ள இறை வார்த்தை பகுதியில் இந்த ஜபமானது காணப்படுகிறது. இதிலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எழுகிற பொழுது நீ சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லுகிற பொழுதும் சொல்ல வேண்டும். மேலும் இந்த ஜபத்தை நீ உன்னுடைய பயணத்திலும் சொல்ல வேண்டும், நீ படுக்கிற பொழுதும் நடக்கிற பொழுதும் உன்னுடைய வீட்டு வாசலிலும் உன்னுடைய கைகளிலும் நெற்றியிலும் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிக அழுத்தம் கொடுத்து சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாக இது இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு யூதரும் இந்த ஜபத்தை எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை அந்த ஜபம் அவர்களுடைய வாழ்வாக மாற வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதாக இந்த ஜபத்திற்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இது முக்கியம் வாய்ந்த கட்டளையாகவும் பார்க்கப்படுகிறது. கட்டளை என்று சொல்வதை விட இந்த இஸ்ராயலே கேள் என்கின்ற இந்த கட்டளை அல்லது ஜபம் ஒரு யூதருடைய நம்பிக்கை அறிக்கை, விசுவாச அறிக்கை. அவர் ஒரே கடவுளை நம்புகிறதாக, விசுவசிக்கிறதாக அறிக்கையிடுவதாக இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. அடிப்படையில் அவர்களுக்கு யாவே ஒருவரே கடவுள், அவர்தான் இந்த இஸ்ராயல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர், அவர்தான் இந்த யூத மக்களோடு இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர், அவர்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கிறவர். இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த கட்டளையானது அங்கே கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு யூதரும் அதை இன்று வரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த கட்டளையில வருகின்ற அன்பு செய்வதனுடைய தன்மையை நாம் பார்க்க வேண்டும். முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு என்று பிரித்து பிரித்து சொல்லப்படுகிறது. கடவுள் சக்தி வாய்ந்தவர், எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர். அவருக்கு உடல் இல்லை, அவரை யாரும் பார்க்க முடியாது. சர்வ வல்லமை பொருந்தியவர், அறிவும் ஞானமும் அவரிடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, அவற்றினுடைய பிறப்பிடம் ஊற்று அப்படி இருக்கிறார். ஆனால் மனிதனை பகுத்து பார்க்க முடியும். உளவியல் அறிஞர்கள் மனிதனை இப்படி பகுக்கிறார்கள், உடல் உயிர், உடல் ஆன்மா, உடல் அறிவு என்று பிரிக்கிறார்கள். ஆக மனிதன் பகுத்து பார்க்கப்படக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கிறான். எனவேதான் மனிதனுடைய ஆற்றல் என்பது பல நிலைகளிலே பறந்து இருக்கிறது. என்னுடைய அறிவுக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது, என்னுடைய உடல் பலத்துக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது, என்னுடைய அன்பு செய்கிற மன ஆற்றல் திறன் இதற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. இதை உணர்ந்து கடவுள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், உன்னுடைய முழு இதயத்தோடு நீ அன்பு செய். இதயம் உணர்வுகளின் பிறப்பிடம், இதயம் அன்பினுடைய உச்சகட்டமான ஒரு வடிவம். ஆக ஒரு கட்டளையில நீ உன் முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய் என்று சொல்லுகிற பொழுது கடவுள்தான் இந்த அன்பின் பிறப்பிடம், உன்னுடைய முழு அன்பையும் கடவுளுக்கு காட்டு என்பதாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், உன்னுடைய முழு உள்ளத்தோடு. உள்ளம் என்பதை ஆன்மாவோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், உயிரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் கடவுள். உன்னுடைய உயிரையே கொடுத்து கடவுளை அன்பு செய், உன்னுடைய ஆன்மாவை கடவுளிடம் கொடுத்து அவரை அன்பு செய் என்பதாக இந்த கட்டளை இரண்டாவது அழைப்பை கொடுக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்றோம், உன்னுடைய முழு மனதோடு நீ அன்பு செய். மனம் என்பது நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய நிலை. என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? நான் கோபத்தில் இருக்கிறேனா அல்லது சாதாரண நிலையில் இருக்கிறேனா என்பதை சுட்டி காட்டுவது. மனம் என்பது அறிவு நிலையோடு தொடர்புடையது, நம்முடைய நினைவு ஆற்றலோடு தொடர்புடையது. ஆக நீ மறந்து விடாமல் கடவுளை முழு மனதோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பதாக இந்த பகுதி நமக்கு விளக்குகின்றது. நான்காவதாக பார்க்கின்றோம், முழு ஆற்றலோடு கடவுளை அன்பு செய். முழு ஆற்றல், ஆற்றல் என்கின்ற பொழுது உடல் ஆற்றல், மன ஆற்றல். கடவுளை அன்பு செய்வதற்கு நமக்கு ஆற்றல் தேவை. அவர் ஆற்றல் அனைத்தினுடைய உறைவிடமாக, பிறப்பிடமாக இருக்கிறார். மனிதன் அவரை அன்பு செய்வதற்கு கடவுளின் உதவி தேவை. அதை உணர்ந்தவனாக, தான் ஒரு பலவீனன் என்பதை உணர்ந்தவனாக கடவுளை அன்பு செய்ய அங்கே இந்த கட்டளையானது அழைப்பு விடுக்கின்றது.
இந்த கட்டளையே சொல்லி முடித்த பிறகு கூடவே இன்னொரு கட்டளையையும் சேர்த்து சொல்லுகிறார். கடவுளை அன்பு செய்வது போல, இதுவும் இணையான கட்டளை என்று இயேசு சொல்கிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். அப்படி என்றால் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கான அழைப்பு இந்த நேரத்திலே கொடுக்கப்படுகிறது. யூதர்கள் சமாரியர்களை விரும்பவில்லை, யூதர்கள் பாவிகளை விரும்புவதில்லை, யூதர்கள் தங்களை தாங்களே நேர்மையாளர்கள் என எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு இயேசு விடுக்கிற இன்னொரு அழைப்பு, நீ மற்றவர்களை உன்னை போல நேசி என்பது. இயேசு இந்த கட்டளைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். தன்னை அன்பு செய்வது போல தனக்கு அடுத்திருக்கிறவரையும் அன்பு செய்ய வேண்டும். இதை முன்னுதாரணமாக வைத்து தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகிறார், தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். நான் என்னை எப்படி அன்பு செய்தேனோ அதை போலவே உங்களையும் அன்பு செய்கிறேன் என்பதாக. இயேசுவினுடைய அன்பின் நிலைகளில் நாம் பார்க்கிற பொழுது முதலில் தன்னைத்தானே அன்பு செய்ய வேண்டும். நான் கடவுளின் பிள்ளை என்பதை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற ஒரு அன்போடு வாழுகிற மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு அடுத்து இருக்கிறவரை அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு உவமையை சொன்னார். ஒரு யூதனுக்கு அடுத்து இருக்கிற சமாரியரை அன்பு செய்ய வேண்டும், ஒரு யூதர் தனக்கு அடுத்து இருக்கிற யூதரை அன்பு செய்ய வேண்டும். ஆக அன்பு உன்னிடம் இருந்து அடுத்தவருக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதாக அந்த நல்ல சமாரியன் கதையை இயேசு சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக, அன்பினுடைய உச்சமாக இயேசு சொல்வது உன்னுடைய பகைவர்களையும் நேசி என்று சொல்லுகிறார். பகைவர்களை அன்பு செய்வது என்பது அன்பினுடைய உச்சமாக பார்க்கப்படுகிறது. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உயிரை விடுவதற்கு முன்பாக சொல்லுகிறார், இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக இந்த அன்பினுடைய உச்சமாக இயேசுவே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த பதில்களை எல்லாம் கேட்ட அந்த மறைநூல் அறிஞர் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த இரண்டு பதிலும் இரண்டு கட்டளைகளும் எந்த பலியையும் விட எரிபலிகளையும் விட மேலானது என்று சொல்லுகிறார். எதற்காக பலி ஒப்பு கொடுக்க வேண்டும்? பலி என்பது என்ன? பலி என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. கடவுள் எனக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார், நான் இதை மீண்டும் கடவுளுக்கு கொடுக்கிறேன், என்னால் முடிந்தது என்பதனுடைய அடையாளம். நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன், கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டுவதனுடைய அடையாளம். ஆக இந்த பலியை விட மேலானது அன்பு என்று இந்த மறைநூல் அறிஞர் ஏற்றுக்கொள்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் கூட தன்னையே ஒரு பலியாக கொடுத்து கடவுள் இந்த உலகின் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை மெய்ப்பிக்கின்றார். பலியை விட அன்பு சிறந்தது என்பதை இயேசு இந்த உலகில் வாழ்ந்த போது நமக்கு கற்பித்தார். தூய பவுல் அடிகளாரும் கூட அன்பினுடைய நிலைகளை எல்லாம் பற்றி பேசுகிறார். நமக்கு இருக்கிற எல்லா வரங்களையும் விட முக்கியமானது அன்பு என்று 1 கொரிந்தியர் 13 அவர் சுட்டி காட்டுகின்றார். எல்லா வரங்களையும் விட அன்புதான் மிகச் சிறந்தது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். ஆக இந்த நாளினுடைய சிந்தனை, கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது, அன்பின் உச்சமாக நம்முடைய எதிரிகளையும் கூட நம்முடைய பகைவர்களையும் கூட அன்பு செய்கிற மனநிலையை பெற்றுக்கொள்வது, இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக அன்பினுடைய அருளை வேண்டி நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, 1 யோவான் திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், கடவுள் அன்பாக இருக்கிறார், தன்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் எனக்கு கடவுளை தெரியும் என்று சொல்லுகிறவர் பொய்யர் என்று யோவான் சுட்டி காட்டுகின்றார். இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்களை அன்பு செய்யாமல், பிறரையும் அன்பு செய்யாமல், கடவுளாகிய உம்மையும் அன்பு செய்யாமல் பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கிறோம். எங்களை பற்றிய அறிவு எங்களுக்கு குறைவு, பிறரை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம், உம்மை அன்பு செய்கிறேன் என்பதை வெளிக்காட்டுவதிலே பயம், இதெல்லாம் எங்களை சூழ்ந்து இருக்கிறது. இதோ இந்த நாளில் நாங்கள் கேட்ட நற்செய்தி பகுதியினுடைய அடிப்படையில் அன்பு செய்வது என்பது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கொடை, அன்பு செய்வது என்பது நீர் எங்களுக்கு விடுத்திருக்கிற அழைப்பு. உம்மை நாங்கள் எங்களுடைய முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். எங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள
எங்களிடம் உள்ள நிறை குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களையே நாங்கள் அன்பு செய்ய, பாராட்ட, மகிழ்ச்சியோடு எங்களையே நாங்கள் உற்று நோக்க அருள் தாரும். எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல எங்களுக்கு அடுத்திருக்கிற எங்களுடைய நண்பர்களை, குடும்ப உறுப்பினர்களை அன்பு செய்ய அருளை தாரும். அன்பினுடைய உச்சக்கட்டமாக பிறருக்காக உயிரை கொடுக்கிற உம்முடைய திருமகனுடைய அந்த மனநிலை எங்களுக்குள் இருக்கிற பொழுது நாங்கள் எதிரிகளையும் கூட அன்பு செய்ய முடியும். அத்தகைய மனநிலையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே அன்பினுடைய வடிவத்தை, நிலையை, எப்படி அன்பு செய்ய முடியும் என்கின்ற காரியங்களை பற்றி பார்த்தோம். நம்முடைய முழு ஆற்றலையும், முழு உள்ளத்தையும், முழு மனதையும், முழு இதயத்தையும் அன்பு செய்ய நாம் கொடுப்போம். அது கடவுளையும், பிறரையும், நம்மையும் அன்பு செய்கிறதற்காக இந்த முயற்சியை இந்த நாளிலே எடுப்போம் என்கின்ற மனநிலையோடு உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நன்றி.